அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். ஆசிரியர்களே, நம்முடைய பள்ளிக்கு செலவிடப்பட்ட செலவினங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவிடுவது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வெண்டர்ஸை எவ்வாறு எமிஸ் வலைதளத்தில் ஆட் பண்ணுவது, அது மட்டும் இல்லாமல் இன்வாய்ஸுன்ற பில்லை எவ்வாறு அப்லோட் பண்ணுவது, எக்ஸ்பெண்டிச்சரை எவ்வாறு பதிவிடுவது, இது போன்ற விவரங்களை வரிசையாக பார்க்கலாம். முதல்ல இன்வாய்ஸுன்ற பில்லை பிடிஎஃபாக நம்ம மாற்றி வச்சுக்கணும். அதை எப்படி பிடிஎஃபாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆசிரியர்களே, உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இது போன்ற டாக் ஸ்கேனர் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே கேமரா சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இன்வாய்ஸுன்ற பில்லை நீங்கள் ஸ்கேன் பண்ணணுமோ, பிடிஎஃபாக மாற்றணுமோ, அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிங்க. ஃபோட்டோ பிடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி கிராப் பண்ண சொல்லும். இப்போ கிராப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணுங்கள். ஃபைல் ப்ராசஸிங் ஆகும். மறுபடியும் அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணதுக்கப்புறம் இது போன்ற உங்களுக்கு ஸ்கேன் பண்ண காப்பி காட்டும். இப்போ மறுபடியும் அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு இன்வாய்ஸுன்ற பில்லை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ அந்த பில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டாக இருக்க அன்றைய தேதியோட காமிக்கப்படும் ஃபைலை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பிடிஎஃபாக மாற்றின இன்வாய்ஸுன்ற பில்லு. இது போன்று எளிமையாக இன்வாய்ஸுன்ற பில்லை பிடிஎஃபாக நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து எமிஸ் வலைதளத்தில் வெண்டர்ஸை எவ்வாறு ஆட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். ஆசிரியர்களே, உங்கள் மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் emistnschool.gov.in டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும், பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல எமிஸ்க்கான பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. இதில் நாலாவது ஆப்ஷன் ஸ்கூல்ஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. அது கீழே இன்வாய்ஸ் அண்டு வெண்டர்ஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ஹைட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ஏரோ மார்க்கை டச் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட் ஆகிடும். இப்போ ஆட் வெண்டர் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அது கீழே 15 டிஜிட் உள்ள ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வெளியே டச் பண்ணிங்க அப்படின்னா என்டர் ஆகிடும். இப்போ வெண்டர்ஸ் நேம், வெண்டர்ஸ் மொபைல் நம்பர், வெண்டர்ஸ் அட்ரஸ் இதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. இது ஏன் அப்படின்னா ஏற்கனவே இது போன்ற ஆசிரியர்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் வந்துருச்சு. இப்போ புதுசாக பதிவு பண்ணணும் அப்படின்னா கீழே சேவ் அப்படின்னு இருக்கும். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா வெண்டர்ஸ் வந்து சேவ் ஆகிடும். இதுக்கு அடுத்தது ஆட் இன்வாய்ஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. கீழே என்டர் ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு இருக்கும், அந்த ஜிஎஸ்டி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வெளியே டச் பண்ணோன்னே வெண்டர்ஸ் டீட்டெயில் வந்துடும். அதுக்கு கீழே இன்வாய்ஸ் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பில் டேட், பொருள் வாங்கிய தேதியை இந்த இடத்துல குறிப்பிடணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த தேதி அங்கே என்டர் ஆகிடும். அதுக்கடுத்தது காம்பனன்ட் அப்படின்ற இடத்துல ஃபண்ட்ஸ் ஃபார் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதை டச் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஹெட் அப்படின்ற இடத்துலையும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதை டச் பண்ணிக்கோங்க. சப்கட் அப்படின்ற இடத்துலையும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை டச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், எத்தனை பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த பொருளோட எண்ணிக்கையை குறிப்பிடுங்க. அடுத்தது இப்போ டோட்டல் வேல்யூ, இந்த இடத்துல பொருள்களுக்கான மொத்த மதிப்பீடை இந்த இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வெளியே வச்சு டச் பண்ணிங்கனாவே என்டர் ஆகிடும். அது கீழே அப்லோட் இன்வாய்ஸ் பில் அப்படின்னு இருக்கும், அந்த இன்வாய்ஸை நம்ம ஏற்கனவே பிடிஎஃபாக 5 MB க்குள்ளே இருக்க மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கணும்.
இப்போ அந்த அப்லோடு அப்படின்ற இதை டச் பண்ணோன்னே அலோ கேட்கும். அலோ கொடுத்துட்டு இப்போ ஃபைல்ஸ் அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிடிஎஃப் பில்லில் எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். இப்போ நான் டாக்குமெண்ட்டில் வச்சுருந்ததால் அதை சூஸ் பண்ணிவிட்டு டச் பண்ணாவே இங்கே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ சரியான பில்லை தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வியூ அப்லோடட் ஃபைல்ஸ் அதை டச் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. அலோ கொடுங்க. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இது சரிதானா அப்படின்றத நீங்கள் மீண்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் பட்டனை டச் பண்ணோன்னே இப்போ வெளியே வந்துடும். இப்போ இந்த இடத்துல சேவ் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணோன்னே இன்வாய்ஸ் ஒன் சப்மிட்டட் கேனாட் பி எடிட்டட் ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சப்மிட். அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இதை எடிட் பண்ண முடியாது, சப்மிட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. இப்போ எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்ற டிக் மார்க்கை டச் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்டர்ஸை ஆட் பண்ணியாச்சு, இன்வாய்ஸையும் அப்லோட் பண்ணியாச்சு. இதை நம்ம சரியாக தான் செஞ்சுருக்கோமா அப்படின்றத பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இருக்க த்ரீ டாட்டை டச் பண்ணுங்கள். இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். இப்போ பேஜ் வந்து இது மாதிரி வந்துடும். இப்போ இந்த பேஜை ஹைட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். இப்போ மூணாவது ஆப்ஷன் வியூ வெண்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெண்டர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இதில் காமிக்கப்படும். அதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை சரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வியூ இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸ் இதில் காமிக்கப்படும். அதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கடுத்தது உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை எவ்வாறு பதிவிடுவது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதற்கு டேஷ்போர்டில் மறுபடியும் ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா ஃபைனான்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இன்கம் அண்டு எக்ஸ்பென்சஸ் அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ஹைட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஹைட் ஆகிடும். இதில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற இடத்த டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே ஆட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. செலக்ட் இன்வாய்ஸ் அப்படின்ற இடத்த டச் பண்ணோன்னே கீழே உங்களுடைய வெண்டர்ஸ் டீட்டெயில்ஸ் காமிக்கப்படும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே காம்போனண்ட் அதாவே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். அடுத்தது அக்கௌண்ட் ஹெட் அதுவும் செலக்ட் ஆகிருக்கும். சப்ஹெட் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கும். அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டு பெய்டு அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் இதெல்லாமே காமிக்கப்படும். கீழே பேயிங் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் எவ்வளோ தொகை நீங்கள் செலுத்துவீங்களோ அந்த தொகையை அந்த இடத்துல நீங்கள் பதிவிடணும். அந்த தொகையை பதிவிட்டதுக்கப்புறம் பேமெண்ட் டேட் நீங்கள் பேமெண்ட் என்னைக்கு கொடுத்தீங்களோ அந்த தேதியை இந்த இடத்துல நீங்கள் தேர்வு செய்யணும். சரியாக தேதியை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது மோட் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்டு, நீங்கள் அமௌண்ட் எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் பெட்டி கேஷா, செக்கா, இசிஎஸ்ஸா, பிஎஃப்எம்எஸ்ஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் கேஷ் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்ததுனே ஒரு அட்வைசரி கொடுத்துருப்பாங்க, அதாவது நீங்கள் 4000 அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் கேஷாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு மேலே இருக்க இன்ட் மார்க்கை டச் பண்ணிங்க, அது போயிடும். கீழே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேவ் ஆகிடும். ஆசிரியர்களே, இதுபோன்று உங்கள் பள்ளிக்கு செலவிடப்பட்ட செலவினங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவு செஞ்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், எச்சியே வெற்றி. வணக்கம்.